நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அழகான செல்லங்களா, வேதா பாட்டி ராமாயணத்துல ராமர் சீதையை மீட்கறதுக்கு ராவணனோட யுத்தம் செய்து அவனை ஜெயிச்சு சீதையை திரும்பி கூட்டிட்டு போறதுக்கு தெற்கு கரை வரைக்கும் வந்துட்டார், சமுத்திரக்கரை வரைக்கும் வந்துட்டார். அவருக்கும் இலங்கைக்கும் இப்ப 100 யோஜனை தான் தூரம். ராமன் இங்க வந்து சேர்ந்த உடனே நம்ம இப்ப இலங்கைக்கு போறோம். அங்க ராவணன் என்ன செய்யறான் அப்படின்னு பாக்குறச்சே, ராவணன் நன்னா கலைக்கு போயிருக்கான், ரொம்ப பயந்துட்டான். அதை மறைக்கிறதுக்காக அவன் இப்ப பெரிய சபைய கூட்டுறான். சபைய கூட்டி எல்லாரும் என்ன சொல்ல போறான்னு அவ அபிப்பிராயத்தை கேட்கறதுக்குன்னு சபைய கூட்டுறான். அவனோட மந்திரிகள், சேனாதிபதிகள், பந்துக்கள், பரிவாரங்கள் எல்லாரும் வந்து சபையில உக்காண்டாச்சு. ராவணன் வந்து உக்காண்டான். உக்காண்டு சொல்லுவான், கொஞ்சம் வெக்கத்தோடய பேசுறான், 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த ராமனோட மனைவி சீதையை நான் அபகரிச்சுட்டு வந்து இங்க சிறை வச்சேன். இந்த 10 மாசமா அவள் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கல. இப்ப ராமன் எதிர்கரையில தன்னோட பெரிய வானர படையோட வந்து சேர்ந்துட்டான். நான் சீதையை திருப்பி கொடுக்கறதா இல்ல, இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றேள் அப்படின்னு கேக்குறான். அங்க இருக்கிற ராட்சசர்கள் எல்லாமே கூட கொஞ்சம் பயந்துட்டான். ஆனா அந்த ராட்சசர்களுக்கே உரிய அகம்பாவம், கர்வம், மமதை எல்லாம் அவ பயத்தை மூடி மறைச்சிட்டு அவ பேசுறா. ராஜா அவ பெருமைப்படுத்துற மாதிரியும் சந்தோஷப்படுத்துற மாதிரியும் ஒத்த எழுந்து சொல்லுவான், நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு குரங்கு வந்து அசோகவனத்தையும் அழிச்சு இலங்கைய அக்னியைக்கு இரையாக்கிட்டு போனதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தன் சொல்லுவா, தேவாதி தேவர்களையே நம்ம ஜெயிச்சிருக்கோம், இந்த அல்ப மனிதர்களும் வானரர்களும் நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொருத்த சொல்றான், ராஜா இப்ப எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நான் இப்பவே பறந்து போய் அந்த ராமனை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி எல்லாரும் ராஜாவை திருப்திப்படுத்த, அவனை சந்தோஷப்படுத்த, உண்மைய மறைச்சு எல்லாரும் ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ விபீஷணன் எழுந்து நின்னர். அப்போ மத்தவாழாரு உக்காந்துட்டான். ஏன்னா விபீஷணன் ராவணனோட தம்பி, அதுக்கு உடல் என் மரியாதையை கொடுக்கணும் இல்லையா. அப்போ விபீஷணன் எழுந்து சொல்லுவார், மகாராஜா இவ எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்கா, உண்மைய மறைக்கிறா. இப்ப நடக்க வேண்டிய விஷயம், எதிர்கரையில ராமர் வந்திருக்கார், அவர்கிட்ட சீதையை கொண்டு கொடுத்துட்டா இந்த மாதிரி கஷ்டங்களே நம்மளுக்கு வராது, நம்மளும் வாழ்வோம். நம்ம பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு பிராய சித்தம் சீதையை கொண்டு வந்து கொடுக்கறது தான். அதை விட்டுட்டு இன்னும் நம்ம அவளோட சண்டை போடலாம், இவாளோட சண்டை போடலாங்கிறது அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் வீண் அப்படி சொல்லிட்டு இவர் அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்ப ராவணன் சொல்றான், சரி இன்னைக்கு சபை கலையட்டாம், நாளைக்கு கூடும் சொல்லிட்டு அவன் திரும்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டான், அதாவது அரண்மனைக்கு போயிட்டான். அரண்மனை அடுத்த நாள் காத்தால விபீஷணன் நேரா அவனோட ராவணனோட அரண்மனைக்கே போயிட்டான். அரண்மனைக்கு போய் சொல்லுவார், அண்ணா சபையில வச்சு சொல்ல முடியாத விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், கேளு. தயவு செய், நம்ம பண்ணினது பெரிய தப்பு, சீதாமா இங்க வந்ததுலேருந்தே நம்ம 10 மாசமும் நம்ம நாடு நாடாவே இல்லை. யாக யஜங்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறது, மந்திரங்கள் பலிக்க மாட்டேங்கிறது, மந்திரங்கள் மறந்து போறது, அபசகுணங்கள் எக்கச்சக்கத்துக்கு கண்ணில தெரியறது. அதனால இந்த பழி வேண்டாம்னா நம்ம ராட்சச குலமே அழிஞ்சு போயிடும், நீ சீதையை கொண்டு ராமர்ட்ட கொடுத்துடு அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப அண்ணாக்கு மதிப்பா சொல்றார். ஆனா ராவணன் அதை ஏத்துக்கிற மனநிலையிலேயே இல்லை. அவன் சொல்றான், நீ சபைக்கு போ, நானும் சபைக்கு வர, அங்க வச்சு தீர்மானிக்கலாம் அப்படி சொன்னது பேர்ல விபீஷணனும் சபைக்கு வர, ராவணனும் சபைக்கு வந்தாச்சு. இப்ப சபையில எல்லாரும் முதல் நாள் வந்து உக்காண்ட மாதிரி இப்ப எல்லாரும் வந்து உக்காண்டிருக்கா. இவாளை தவிர இன்னும் ஒரு ஆள், பெரிய ஆள் வந்து உக்காண்டிருக்கார். பெரிய ஆள்னு சொன்னது அந்த உருவத்தை வச்சு பயங்கரமா மலை மாதிரி இருப்பார். பத்து ராவணனை சேர்த்தாக்க இவர், அவர் தான் கும்பகர்ணன். பயங்கர ஆகிருதி, நல்ல உயரமா தடியா இருப்பார். இவர் சண்டை போடுற விதமே, எதிரி படையக்குள்ள போனார்னா எதிரிகள் எல்லாரையும் தூக்கி வாயில வாயில போட்டுன்னு முழுங்கிடுவார். அந்த உடம்புக்கு அவ்வளோ ஒரு பசி உண்டு. எதிரிகளை இப்படியே அழிச்சு அழிச்சே ராவணனுக்கு அவர் துணை செஞ்சு எத்தனையோ யுத்தங்கள் ராவணன் ஜெயிச்சிருக்கான். இவர் இருந்தா போறோம், ராவணன் ஜெயிக்கிறதுக்கு வேற காரணமே வேண்டாம். பகைவர்கள் எதிரிகள் எல்லாரையும் தூக்கி அப்படியே வாயில வாயில போட்டுட்டு தின்னுடுவர். அப்படிப்பட்ட ஆக்ருதி இருக்கிற இவர் வச்சுதான் முக்காவாசி ராவணன் ஜெயிச்சிருக்கான். ஒரு தடவை என்னாச்சு, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேரும் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ராவணன் வானரர்களையும் மனிதர்களையும் துச்சமா மதிச்சு அவளை தவிர பாக்கி ஜீவராசிகள் எல்லார் பேரையும் சொல்லி தனக்கு இவாளால அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரம் வாங்கிட்டான். விபீஷணன் தர்ம நிலையில நின்று நியாயமா நான் நல்லவனா வாழணுங்கிற வரம் கேட்டார். பிரம்மா ரொம்ப சந்தோஷமா அந்த வரத்தை கொடுத்துட்டார். உன்ன கும்பகர்ணன் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தான், வண்ணாட்ட அண்ணா நான் நித்தியத்துவம் வாங்க போறேன் அப்படின்னா.
நித்தியத்துவம்னாக்க மரணம் இல்லாத வாழ்க்கை. இவன் மரணம் இல்லாம இருப்பான், ஆனா உலகம் முழுக்க மரணம் அடைஞ்சிடும். ஏன்னா எல்லாரையும் வாயில போட்டு போட்டு போட்டே எல்லாரையும் கொண்டுடுவான். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோட தேவர்கள் பயந்துட்டான். அவா ஓ இவன் நித்தியத்துவம் வாங்கிட்டானாக்க இவன் முசுராட இருப்பான், மத்தவன் எல்லாரும் உலகமே காணாது, எல்லாத்தையும் அழிச்சிடுவான். இவன் ராவணனும் இவனோட சேர்ந்துருந்தா மூணு உலகத்தையும் அடக்கி ஆண்டுடுவான் அப்படி சொல்லிட்டு அவன் வரம் கேட்க போறச்சே ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சரஸ்வதி தாயாட்ட வேண்டிட்டான். சரஸ்வதி தாயரும் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எப்ப பிரம்மா வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாலும் அந்த சமயத்துல சரஸ்வதி தாயார் இவனோட நாக்கில புகுந்து கும்பகர்ணன நித்திரத்துவம் வேணும்னு கேட்க வச்சுட்டான். நித்திரத்துவம்னாக்க தூங்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான். ராவணனுக்கு பகீர்னது, இவனை வச்சுதானே நான் எத்தனை எத்தனையோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இவன் இப்படி தூங்கிட்டு இருந்தானாக்க எப்படி ஆகும் சொல்லிட்டு பிரம்மதேவரே இது என்னது இப்படி ஒரு வரம் கொடுத்துருக்கேள், அவன் கேட்டா நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ராவணன் சொல்றான், இவன் இப்படி தூங்கிட்டே இருந்தாக்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆயிடுவான், தயவு செஞ்சு இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு தாங்கோ. கொடுத்த வரம் கொடுத்ததுதான், ஆனா ஒரு சின்ன மாறுதல் நான் தரேன். அதாவது 6 மாசம் தூங்குவான், ஒரே ஒரு நாள் எழுந்துப்பான். அந்த ஒரு நாள் 6 மாசம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுவான், திரும்பி 6 மாசம் தூங்குவான், ஒரு நாள் எழுந்துப்பான் அப்படின்னு அவர் ஒரு வரத்தை கொடுத்தார். அதுக்கேத்த மாதிரி 6 மாசம் தூங்கிட்டு இப்ப இவன் எழுந்துட்டு இந்த ஒரு நாள் தான் இவன் சபைக்கு வந்திருக்கான். சபையில வந்து அவன் என்ன பேச போறான், அவன் யாருக்கு துணையா இருக்க போறான், அவன் நிலை என்னங்கிறத நம்ம எல்லாம் என்னங்கிறத அடுத்த தொடர்ல பார்ப்போம். ராம் ராம் ஜெய் ராம் ஜி.